ஹலோ யோஸ் வெள்கம் நதிங் பட் கிரிக்கெட் இந்த வீடியோவில் நான் பற்றி பேச போகிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹெட் பொசிஷன் வந்து நம்ம பவர்ஃபுல்லாக அடிக்கிறதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட் ஹெட் பொசிஷன் இல்லாமல் நம்ம டிரைவ் கூட கரெக்டாக ஆட முடியாது அது ஏன் அந்த ப்ராப்ளம் வருது எப்படி அந்த ப்ராப்ளம் நம்ம வந்து ரிசால்வ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பேச போகிறேன் ஹெட் பொசிஷன் தப்பாக போகிறதுக்கான ரீசன் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது அதில் ஒரு மூணு ரீசன் இந்த வீடியோ சொல்ல போகிறேன் அண்ட் அதே மாதிரி கரெக்ட் பண்ணுறதுக்கான சொல்யூஷனும் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது அதில் ஒரு சொல்யூஷன் இந்த வீடியோ சொல்ல போகிறேன் ஸோ பிஃபோர் கோயிங் இந்த வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஆல்சோ பிரி சிம்பிள் அப்படி பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோவில் இங்கே உடனே உடனே பார்க்கலாம் அண்ட் இன்ஸ்டாகிராமில் யாராவது ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்கன்னா லிங்க் வந்து டிஸ்க்ரிஷ்லேயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் இருக்கு பிரெஸ் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க டெய்லியும் ஒரு போஸ்ட் இருக்கேன் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இருக்கும் லெட்ஸ் கோ யூஸ்ஃபுல் லட்சு வீடியோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம வந்து ஹெட் போஷன் தப்பாக போகிறதுக்கான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கே இருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்டான்ஸு ஸ்டான்ஸ் நிற்கும் போது நம்ம ரொம்ப லெத்தாஜிக்காக நின்று தலையை வந்து இப்படி இப்படி வச்சுட்டு நிறைய பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப கேஷுவலாக நிற்கிறான் இப்படி இப்படி பேட்டை டேப் பண்ணிட்டு தலையை இப்படி சைட்லேயே வச்சுட்ருப்பாங்க அவங்க வந்து ஆடும்போது நம்ம இப்படி எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா போலர் வந்து பால் ரிலீஸ் பண்ணும்போது தான் பார்த்திங்கன்னா தலை இங்கேருந்து இப்படி எடுத்துகிட்டு வந்து இப்படி பார்ப்பாங்க அப்படி பண்ணுறது ரொம்ப தப்பு எப்பவுமே ஹெட் பொசன் வந்து நம்ம ஆடுறதுக்கு ஸ்ட்ரைட்டாக ஐ மீன் ஸ்டான்ஸ் எடுக்கும்போதே பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக தலை வந்து நேராக அந்த போலரை ஃபேஸ் பண்ணியிருக்கணும் எந்த விதமான ஒரு டில்ட்டும் இல்லாமல் தலை போ தலை வந்து நேராக வந்து நம்ம போலரை பார்த்துருக்கணும் அந்த ஸ்டேபிளான ஒரு ஹெட் பொசன் தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எந்த விதமான ஷாட் ஆடுறதுக்கும் பேஸ்மெண்ட்டாக இருக்கும் ஏன்னா எப்படி நம்ம காரில் வந்து ஸ்டியரிங் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா நம்மளோட ஹெட்டும் பேட்டிங்கில் ஸோ நம்ம தலை எந்த சைடு போதோ அந்த டேரக்ஷனில் தான் பார்த்திங்கன்னா நம்ம பாடி போகும் பேட் போகும் கால் போகும் எல்லாமே வந்து அந்த டேரக்ஷனில் தான் போகும் ஸோ நம்ம தலை வந்து இப்படி போயிடுச்சு அப்படின்னா நம்மளோட உடம்பும் இப்படி போயிடும் ஸோ பேலன்ஸ் வந்து இப்படி இருக்கும் நம்ம டிரைவாட போகிறோம்னா நம்ம பேலன்ஸ் கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சைடாகவே இருக்கும் அந்த ஷார்ட் வந்து கரெக்டாக போவே போகாது ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே பண்ணுற மிஸ்டேக் வந்து நம்ம ஸ்டான்ஸ்லேயே பண்ணிடுறோம் ரெண்டாவதாக நம்ம எங்கே ஹெட் பொசிஷன் தப்பு பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப லூஸாக ஆடுறது லைக் எப்படின்னா நம்ம ஸ்டான்ஸ் நின்றுட்டு சும்மா இப்படி டேப் பண்ணிகிட்டே இருக்கும்போதே தலையை வந்து அப்படியே லூஸாக அப்படியே விட்டுட்டு நம்ம வந்து ஷார்ட் போகிறப்பையும் அப்படியே தலையை வந்து ஒரு மாதிரி நம்ம வந்து அது நேராக இருக்கணும் அப்படின்றத மைண்டில் இல்லாமல் நம்ம பாட்டுக்கு அது வந்து போ எப்படி ஃப்ளோவில் போதோ அதே மாதிரி அப்படியே வந்து ஹெட் போஷனை விட்டுருவோம் ஸோ நம்ம ஷார்ட் ஆடுறப்போ தலை வந்து அப்படியே ஷேக் ஆகிட்டே இருக்கும் ஸோ அந்த ஸ்டெபிலிட்டி கிடைக்கவே கிடைக்காது ஸோ ஷார்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா மிஸ்டேம் ஆகிறதுக்கோ இல்லை பீட்டன் ஆகிறதுக்கோ இல்லை கடைசி நேரத்தில் பாலோட சைட் வந்து மிஸ் ஆகிறதுக்கோ சான்ஸ் இருக்குது அண்ட் பேலன்ஸ் மிஸ் ஆகிறது ரொம்ப காமனான மிஸ்டேக் ஹெட் பொஷனை பொறுத்த வரைக்கும் ஸோ இப்படி தான் பார்த்திங்கன்னா ரெண்டாவது மிஸ்டேக் பண்ணுறோம் ஹெட் பொஷனில் நம்ம மூணாவது என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக ஸ்டான்ஸ் நின்றுடுவோம் கரெக்டான பொசிஷனுக்கு வந்து நின்றுடுவோம் போல ரிலீஸ் பண்ணுறப்போ இதுதான் போடுவான் அப்படின்ற ஒரு ஆன்டிசிபேஷனில் அப்படி ஒரு ஜர்க்கு கொடுத்து முன்னாடி போவோம் அதாவது ட்ரிகர் மூவ்மெண்ட் பண்ணி நம்ம வந்து சைடில் மூவ் ஆகுறது வேறு அந்த நேரம் பார்த்திங்கன்னா ட்ரிகர் மூவ்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஹெட் ஹெட் வந்து நேராக அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே தான் இருக்கும் ஆனால் பால் இங்கே தான் வரப்போது ஔச்சதோஷ்டம் வரப்போதுன்னு ஒரு ஆன்டிசிபேஷனில் அப்படி போய் காலை டப்புன்னு எடுத்து வைப்பீங்க அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹெட் பொசிஷன் சுத்தமாக கொலாப்ஸ் ஆகிடும் ஸோ அப்போ என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆண்டிசிபேஷனில் இப்படி போய் இப்படி நிற்கிறோம் தப்பான இடத்துல பால் வந்துச்சுன்னா நம்ம பிளாக் ஆகிப்போம் நம்ம அந்த ஷார்ட்டை கரெக்டும் பண்ண முடியாது எதுவுமே பண்ண முடியாது அப்படியே பிளாக் ஆகி அந்த பொசிஷன்லேருந்தே ஒரு ஆக்வர்டான ஷார்ட் ஆடி அவுட் ஆகிட்டு போயிடும் ஸோ ரொம்ப ஆன்டிசிபேட் பண்ணி முன்னாடி வந்து அப்படியே ப்ளாக் ஆகி ஜர்க் ஆகி அப்படி நின்றுட்டோம் அப்படின்னா ஹெட் பொசிஷனும் ஸ்பாயில் ஆயிடும் நம்மளோட ஒரு மூவ் பண்ண முடியாத ஒரு ஆக்வேர்டான சுச்சுவேஷனில் வந்து மாட்டிப்போம் வேறு எந்த ஷார்ட்ஸுமே ஆட முடியாது இதுதான் பார்த்திங்கன்னா தேர்ட் ப்ராப்ளம் ஸோ அந்த ப்ராப்ளம்க்குலாம் ஒரு சின்ன சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட ஷர்ட் காலர் இருக்குல்ல அதை வந்து நம்ம இப்போ வாயில் வந்து கடிச்சிட்டு அப்புறமா அப்படியே கொஞ்சம் பேட்டிங் ஆடலாம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஷர்ட் காலரை பைட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து எந்த விதமான ஒரு ஃப்ரண்ட் ஃபுட் போனாலும் நம்ம தலை வந்து நம்மளோட உடம்புக்குள்ளேயே கரெக்டாக இருக்கும் நம்ம பொசிஷன் நம்மளோட ஷோல்டர் பொசிஷன் கரெக்டாக இருக்கும் நம்மளோட உடம்பு இவ்வளோ கீழே போனாலும் ஹெட் வந்து நேராகவே இருக்கும் ஏன்னா காலர் இப்படி கடிச்சிட்டு இருக்கிறதுனால ஹெட் வந்து நேராகவே இருக்கும் ஸோ நம்ம எந்த சைடு மூவ் பண்ணாலும் அது வந்து நம்மளோட பாடி லைன் அந்த அலைன்மெண்ட் குள்ளேயே இருக்கும் அண்ட் ஈஸியாக பேலன்ஸ் இப்போ இப்படி இப்படி கடிச்சிட்டு இருக்கிறதுனால தலை இப்படி போகாது நம்ம ஸ்ட்ரைட்டாகவே தான் வச்சுருப்போம் ஸோ நேராகவே தலை இருக்கும் இப்படி முன்னாடி போனாலும் சரி இப்படி போனாலும் இப்படி போக விடாது ஆப்வியஸாக நம்ம காலரை கடிக்கிறதுக்கு இந்த சைடு நம்ம தலையை பெண்ட் பண்ண மாட்டோம் இப்படியே கடிக்கிறதுனால நேராகவே இருப்போம் ஸோ எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா இந்த காலரை பைட் பண்ணிவிட்டு ஆடுறதுனால உங்களுக்கு வந்துட்டு நிறைய ஹெட் போஷன் ஸ்டெபிலிட்டிக்கான சான்ஸ் நிறையா இருக்குது ஸோ இந்த மூணு தான் பார்த்திங்கன்னா ரொம்ப காமனாக பண்ணுற ஹெட் போஷனில் ஹெட் போஷன் ஸ்டெப் ஸ்டேபிளாக இல்லாததுக்கான மிஸ்டேக்ஸ் அண்ட் இந்த ஒரு சொல்யூஷன் நீங்கள் அதாவது காலர் பைட் பண்ணி ஆட ஆடுற அந்த சொல்யூஷன் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஹெட் போஷன் தப்பாக இருந்தாலும் கொஞ்ச நாளில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஹெட் போஷன் ஸ்டே அந்த நம்ம ம மசல் மெமரி எப்படி சொல்கிறது நம்ம ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால நம்மளோட மசல்ஸ்லாம் வந்து ஹெட் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டு அதுவே வந்து ஒரு ஃபார்மேஷன் வந்துடும் ஸோ நம்ம காலர் கடிக்காமல் ஆடுறப்பையும் ஆப்வியஸாக இந்த ஹெட் பொஷன் வந்து கரெக்டாக வந்துரும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து உங்களுக்கு ஹெட் பொஷன் இம்ப்ரூவ் பண்ணிடலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் பிஃபோர் லிவிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஆல்சோ பெல் சிம்பிள் அப்படி பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ நீங்கள் ஒன்றை ஒன்றும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங்